நாள் இது, இனிய நாள் இது. மேடையில் வீற்றிருக்கக்கூடிய திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் பணிவான என் மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். பெயரே வெற்றிக்கு வித்திடும் மடிசார் மாமி. சிலருக்கு டைட்டில் கிடைக்கிறதே அபூர்வம். இது வந்து ஒரு கமர்ஷியல் வரப்பிரசாதமாக இந்த மடிசார் மாமி டைட்டிலே மிகப்பெரிய வெற்றியை தரும். அதிலும் தேனினுமினிய தெள்ளுத்தமிழ் பாடல்களை அள்ளி வழங்கியிருக்கிறார் எல்வி கணேசன். செவி குளிர சிந்த மகிழ முக்கணியாய் மா பலா வாழையினுடைய சுவையாக மூன்று பாடல்களும் நன்றாக அமைந்திருந்தன. வட இந்தியாவும் தென்னிந்திய கலைஞர்களும் சேர்ந்து சுந்தர கலவையாக இந்த படத்தை உருவாக்கியிருக்கிறார்கள். வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் என்று அறிமுகத்திலேயே சொன்னார்கள். அதேபோல் இந்த தயாரிப்பாளர்களுக்கு இந்த தமிழ்நாட்டில் உள்ள அத்துணை திரையரங்கத்துக்கு இந்த படத்தை எடுத்து செல்வதற்கும் நல்ல வினியோகத்தில் அடையாளம் காண்பிப்பதற்கும் தமிழ் திரைப்பட தயாரிப்பர் சங்கம் இருக்கிறது. அது நாளும் அவர்களுக்கு நல்ல செய்தியை அளிக்கும் என்று சொல்லி இப்படம் மாபெரும் வெற்றியடைய என்னுடைய வாழ்த்தை தெரிவித்து அமைகிறேன். நன்றி, வணக்கம். சென்னை பி கும்னா ஹோ ஜாதா ஹை, ஹைதராபாத், மதுரை, சபரி, சவுத் கே சோட்டே சோட்டே, விஜயவாடா, பஹத் அச்சா, ராஜமுந்திரி. ராஜமுந்திரி? எஸ். ஓ, முந்திரி நஹி, முந்திரி மே சே கேஷ்ரு. அச்சா, ஓகே. ஆப்கோ ஹல்வா கஹதே ஹோ? முந்திரி ஹல்வா கஹதே ஹோ? நஹி. நஹி. யே கியூ? மிலேகா தோ கஹேங்கே. ஓ, மிலேகா தோ கஹேங்கே. मिलेगा तो बहुत मिर्ची होता है ना. मिलेगा मतलब जानते हैं? मिलेगा मतलब चिली. चिली? हां, नो चिली. मिलेगा मतलब इफ आई गेट देन आई नो. ऑडियंस के लिए मैं बोल रहा हूं. ओके. अच्छा जी, விடு. அச்சா, ஒரே ஒரு நிமிஷம். உங்களுக்கு எல்லாருக்குமே ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னா நான் சொல்றது கடைசியில எண்டு முடிஞ்ச உடனே ஆர்கியா சொல்லணும். சொல்றீங்களா? எல்லாம் சொல்றீங்களா? இவங்களுக்காக, மனசுக்காக நான் பேசி முடிச்சவன ஆர்கியான்னு சொல்லணும். அச்சா, ஆப்கே லியே சப் லோக் பி இன்னி பாத் கர்தே ஹேன், டீக் ஹே? அபி லோக் கே மானசி ஹோகே யே மதிசார் மாமி கே வெல்கம் கர்னே கே லியே பஹத் ஃபிலிம் கே 100 டேஸ் கே ஹோனே கே லியே. பில்குல், ஐ நீட் யுவர் பிளெஸிங்ஸ். தேங்க் யூ சோ மச். ஆப் சபி கா ஆஷீர்வாத் மேரே சிர் பே பனாயே ரக்கியே. ஆப் லோகோ கே சாம்னே ஹாத் ஜோட் கே மேரி யே வினதி ஹே கி ஆப்கே ஆஷீர்வாத் கே பினா ஆர் ஆப்கே லவ் கே பினா, ஆப்கே சப்போர்ட் கே பினா, கோஆபரேஷன் கே பினா, வி ஆர்டிஸ்ட் ஆர் நதிங். வி காண்ட் டு எனிதிங் பிகாஸ் சர்வைவ். We can't do if we are not able to entertain you, if we are not able to make you happy, make you cry, make you laugh, and make you live with our character and with the circumstances. Thank you so much. Good evening, ladies and gentlemen. Since my childhood, I always believe in unconditional love. Okay, and this is the only place. I'm talking about the film industry. I'm not talking about the Chennai industry, Bollywood, Tollywood. I'm not talking about anything. I'm talking about the film industry. This is what I always talk about. It gives you unconditional love. There are like hundreds of people at the unit. They are just talking about the film. They don't ask you, where are you from, what you have done, you know. Are you Punjabi or you are, you know, Hindu, whatever. Well, they just focus on one thing. It's for me, it's like a mother, right? It's because she always gives her unconditional love to you all the time. So that's why I'm here, and that's why I joined this industry, because I was working as a software engineer, and you know, whatever you do, whatever, so everybody asks you something or another all the time, but this industry never asks you anything, it always gives you. So I treat it as my mother. Thank you so much. நேர்மையான உழைப்பு, நாணயம் எல்லாம் ஒன்று கூடி உலகில் வாழும் இந்தியர்களில் 100 இந்தியர்களில் ஒருவன் என்ற இடத்தையும் பெற்றுள்ளேன். அரசியலில் இந்தியாவை விட்டு சென்று அரசியலில் இருக்கக்கூடிய
தலைவர்களில் 25 ஒருவனாக என்னை எண்ணி புத்தகமும் போட்டுள்ளார்கள். உதாரணமாக சிங்கப்பூர் முன்னாள் தலைவர் மிஸ்டர் எஸ்ஆர் நாதன், ஃபிஜி மகேந்திர சௌத்ரி, மொரிஷியஸ் ஜுகுநாத், தற்சமயம் உள்ள ராம்குலம், இம்மாதிரி தலைவர்களில் ஒருவனாக என்னை தேர்ந்தெடுத்து அந்த புத்தகத்தில் போட்டுள்ளார்கள். நிறைய நண்பர்களுக்கு அந்த 2 புத்தகங்களையும் கொடுத்துள்ளேன், அவர்களுக்கு நன்றாக தெரியும். பணத்தை சம்பாதிப்பது மிக கடினம், ஆனால் இங்கு வந்து சினிமா துறையில் விடுவது என்பது எளிது. சிங்கிள் டிரான்ஸ்ஃபரில் $5 மில்லியன் $25 கோடி கொண்டு வந்து இந்த தொழிலுக்கு வந்திருக்கின்றேன். ஆனால் எனக்குத்தான் தெரியும் தண்ணி போல எவ்வளவு போயிற்று என்பது. எந்த விதமான கெட்ட பழக்கமும் இல்லை. ஆகவே இந்த தொழில் நல்ல முறையில் வளர்ந்து நம்முடைய நண்பர்கள் அனைவரையும் வாழ வைக்க வேண்டும் என்பதுதான் எனது ஆசை. மிகப்பெரிய மனிதர்கள் அனைவரும் இங்கே மேடையில் உள்ளார்கள். இந்த சினிமா இன்னும் ஒரு இண்டஸ்ட்ரியாக வரவில்லை. எப்படி பணம் போகின்றது என்பதே தெரியவில்லை. இதை மிக வருத்தமாக தெரிவித்துக் கொள்கிறேன். என்னால் இன்னும் $10 மில்லியன் கொண்டு வந்து போட்டு செய்ய முடியும். இங்கு விடுவதற்காக வரவில்லை. ஹரிதாஸ் என்ற ஒரு படத்தை எடுத்தேன். நல்ல மெசேஜ், ஆர்டிசம் என்ற ஒரு தலைப்பினை படமாக தயாரித்துள்ளேன். இன்றைக்கும் ஆர்டிசம், என்றைக்கும் ஆர்டிசம், அது ஒரு மருத்துவ காவியம். எனவே புதிதாக வரக்கூடிய தயாரிப்பாளர்கள் அனைவரையும் இருக்கை கொண்டு ஏற்று உதவுங்கள். உதாரணமாக எனது நண்பர்கள் இந்த படத்தை எடுக்க வந்துள்ளார்கள். நேற்று என்னிடம் வந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். அவருடைய மனக்குமுறலை கூறினார். டிவி சினிமா, டிவி ஏறக்குறைய 3,000 to 3,500 crore சுழற்றுகிறது. திரைப்படம் ஏறக்குறைய 4,000 to 4,500 crore சுழற்றுகிறது. இவ்வளவு பெரிய ஒரு நல்ல தொழிலை நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். வளர்க்க முடியும். எல்லோரும் ஒன்றுபட்டு இந்த தொழிலை வளர்ப்பதற்கு ஒத்துழைப்பு கொடுங்கள். இந்த மடிசார் மாமி படம் வெற்றி பெற வேண்டும் என்று இறைவனை வேண்டி தயாரிப்பாளர் அவர்களுக்கும் இந்த குழுவில் உள்ளவர்கள் அனைவருக்கும் கடவுளை வேண்டி பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். புரியாத என்ன நம்பி தமிழ் புரியாத பாலிவுட் ப்ரொடியூசர்ஸ் தமிழில் ஒரு படம் பண்ணான் டிசைட் பண்ணியப்போ நம்ம ஸ்டோரிக்காய் ஆல்மோஸ்ட் 28-30 ஸ்டோரி சென்னையில் வந்ததுக்கப்புறம் நான் கேட்டிருக்கேன். வரதுக்கு முன்னாடியே நம்ம டிசைட் பண்ணியிருந்த ஒரு நல்ல ஸ்டோரி வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக படம் பண்ணலாம் யோசிச்சு இங்கே வந்தோம். இங்கே வந்தப்போ எனக்கு புரிஞ்சு இந்த இண்டஸ்ட்ரியில் அந்த மாதிரி ஸ்டோரி ஒன்றும் போவதில்லை. பிகாஸ் நேட்டிவிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதுக்கப்புறம் இங்கே இருந்து ஆல்மோஸ்ட் 3 months இங்கே இருந்து ஸ்டோரி டிஃப்ரெண்டாக பீப்புளை கூப்பிட்டு ஸ்டோரி ஃபைனலி ரவி பிரகாஷோட ஸ்டோரி வந்து நம்மளுக்கு பிடிச்சோம். அதில் வந்து நிறைய நேட்டிவிட்டி ஃபீல் இருக்கு. அதில் ஒரு டிஃப்ரெண்டாக ஒரு சப்ஜெக்ட் சொல்லுது. சாரி, எந்த தமிழ் வந்து ரொம்ப தப்பாய தமிழான பட் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணும். இந்த படத்தோட பேர்லேயே இந்த படத்தில்
ஆல் மீனிங் இருக்கு. ரவிப்பிரகாஷ் ஆல்ரெடி முன்னாடி சொல்லி இதில் ஆக்சுவல் டைட்டில் வந்து மடிசார் மாமி மதன மாமா வச்சிருந்தோம். அப்புறம் சென்சர் போர்டு வந்து மதன மாமா பிடுங்கியாச்சு வேறு சின்ன சின்ன ப்ராப்ளத்தால். இது ஒரு டிப்பிக்கல் கல்ச்சரை பேஸ் பண்ணி போன ஸ்டோரி இருந்ததினால் மதன மாமா என்று சொல்லி எல்லாருக்கும் புரியாத ஒரு ஜொல்லு மாமா. இந்த பிராமின்ஸுக்குள்ளே இந்த மாதிரி ஒரு பேர் வச்சு ஒரு டிஃப்ரெண்டாக கல்ச்சர்னு நெகட்டிவ் ஃபீல் கொடுக்க சொல்லி இந்த மாதிரி சரி ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் வந்தோம். அதனப்புறம் நம்ம டைட்டில் சின்ன சேஞ்ச் பண்ணி இது வந்து மடிசார் மாமி. இதோட மீனிங் சொல்லியா ஆல்ரெடி இந்த பெரிய ஆளுகள் எல்லாம் சொல்லி இருக்கு, அதுக்கு மேலே சொல்லுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லையா. இது ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ் ஸ்டைலுக்கு சொல்லணும் ஒரு பேர். தென் இதோட ஸ்டோரி ஆல்மோஸ்ட் ஃபஸ்ட்டு சோங்கிலே இந்த சார் சொல்லிய மாதிரி ரிவீல் பண்ணியிருக்கு. பிகாஸ் அந்த சோங்கில் அந்த ஸ்டோரி ரிவீல் பண்ணது தேவை இருக்கு, அதனால அந்த மாதிரி பண்ணி வச்சிருக்கணும். நார்மல் மூவியில் வந்து ஒரு சீன் போய் செகண்ட் சீனில் அவர் ஃபேமிலி விஷயங்கள் சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணி பண்ணி ஆல்மோஸ்ட் 15 மினிட்ல ஒரு ஒரு ஃபஸ்ட்டு கிரிப் அல்ல ஆடியன்ஸை பிடிச்சி வைக்கிறதுக்குள்ள எந்த ஒரு விஷயம் கொடுக்கும். இது ஃபஸ்ட்டு சோங்கிலே அவருடைய மெயின் விஷயங்களே சொல்லி வச்சு. பிகாஸ் ஆல்ரெடி 4 குழந்தை இருக்கு, இனி எதுக்கு எனக்கு 5வது ஒரு குழந்தை வேணும், மாமையோட என்ன நேச்சர், இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம காமிச்சு வச்சிருக்கனால ஆடியன்ஸ் இந்த மூவியில் கொஞ்சம் கிரிப்பு கிடைக்கும். தென் செகண்ட் வந்து இந்த ரிஷி அவருடைய பெயரு கூட கூடியிட்டுள்ள ஃபேமிலி அவர் வேறொரு ப்ராப்ளத்தில் போகணும். இது ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரி அல்ல, 3 ஃபேமிலிக்குள்ள போகணும். ஒரு ஸ்டோரியில் 5வதாய் பிறக்கிற இந்த ஆண் குழந்தை யோசிச்சுட்டு இருந்தும் பட் அது பெண் குழந்தையா, அந்த குழந்தை வந்து எப்படி இந்த ஃபேமிலியிலெல்லாம் கனெக்ட் பண்ண போகுது, அந்த குழந்தை ஏது ரீதியில் ட்ராவல் பண்ணுது, இது எப்படி இது இந்த காமெடி ஒர்க் அவுட் ஆகுது, தட் இஸ் அ இம்பார்ட்டன்ட்.